ஆடு என்ன ரேட்டுக்குண்ணா ரேட்டு பரவாயில்ல எப்படின்னு ரேட்டு கிராக்கி அன்னைக்கு ரேட்டு கிராக்கி கோயிலுக்குன்னு கோயிலுக்கு ஃபுல் கருப்பு தானே ஃபுல் கருப்பு ஆடு பல்லு எத்தனை பல்லுனே பல் போடல பல் போடல பல் போடாத குட்டி தானே போடாத குட்டி கோயில் கூட என்னைக்குனே வர்ற வெள்ளி வர்ற வெள்ளி வர்ற வெள்ளி வர்ற வெள்ளி வரைக்கும் நீங்க வீட்டுல வச்சு வளர்ப்பீங்க வீட்டுல வச்சு வளர்த்து கொண்டு போகிறது லாபம் இதுதான் எப்படின்னு தெரியுது செங்குட்டி கோயிலுக்கு பரவாயில்லையான ஒரு மாசம் கொடுக்கணும் ஒரு மாசம் எப்படி பால் குடிப்பீங்க மாடு வச்சிருக்கீங்க மாட்டு பால் குடுக்கலாம் இப்ப மாட்டு பாலுக்கும் நிறைய டிஃபரண்ட் இருக்கும் குட்டி நல்லா வரும் அண்ணா குட்டி என்ன என்ன லாபம் பாக்கணும் கொண்டு போய் வளர்த்து லாபம் பாக்கணும் சரி அண்ணா கிடா என்ன வாங்கிருக்கீங்க கோயிலுக்கு எப்படின இந்த கடை என்ன ரேட்டு பரவாயில்ல ரெண்டுமே கோயிலுக்கு தானே ஒன்பதாயிரம் வாங்கிருக்கீங்க ஆடு என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க ஆடும் குட்டி குட்டி என்ன குட்டினா கிடா குட்டியா பட்ட குட்டியான ரேட்டு பரவாயில்ல எப்படின்னு இன்னைக்கு சந்தன இல்லாமல் பரவாயில்ல அண்ணா குட்டி ஒவ்வொன்று என்ன தேட்டுண்ணா ஆமாண்ணா எட்டாவது வரணும் ஜோடியான என்ன தேட்டினா குடிப்பீங்க எட்டாயிரம் பார்த்துக்கோங்க பதினேழாயிரம் அண்ணா குட்டி என்ன தேட்டுண்ண ₹2000 சொன்னேன் ₹2 ₹2 கொடுத்து ரெண்டு மாசம் பால் போட்டு மூணு நாள் குட்டி நான் வாங்கிட்டு போய் வளர்த்தலாமா வளர்த்தலாம் ₹1300 என்ன ரேட்னால குடிப்பீங்க ₹1000 கொடுத்து கிடா குட்டியா பொட்ட குட்டியா பொட்ட குட்டி தான் பொட்ட குட்டி என்ன பால் போட்டு வளர்க்கணும் சரி ஆடுண்ணே போயர் ஆடுண்ணே தலைச்சேரி போயர் தலைச்சேரி ஆனா என்ன ரேட்னால குடிப்பீங்க ₹40 ரெண்டு சேர்த்து கறி மதிப்புன்னு பார்த்தா எவ்வளோ விடுவோம் 30 கிலோ உள்ளே கம்மியாக கொடுக்க வாய்ப்பு இருக்கானே கிடைக்குமாண்ண கிடைக்கும் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களாண்ண 99 44 82 82 41 41 21
குட்டி என்னது எடுக்கணும் வாங்கிருக்கீங்க 3500 என்னடா ரேட் பரவாயில்லையே அப்படின்னு கிடா குட்டியா பொட்டை குட்டியானே பொட்டை குட்டி என்னண்ணா நல்ல நல்ல குழ கிடைக்கும் சார் அண்ணா குட்டி ஓன என்னது எட்டுனேன் இன்னமா குட்டி உண்டு எப்ப கட்டது கிடைக்கும் குட்டி என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க ஐயா எத்தனை மாசம் குட்டினே 3 மாசம் குட்டினா குட்டி என்ன ரேட்டுனா என்ன ரேட்னா குடிப்பீங்க என்ன ரேட்னா குடிப்பீங்க குட்டிய ஆடு என்ன ரேட்டுனே என்ன இந்த வெள்ளை குட்டில என்ன ரேட்ல வரும் எல்லாம் ஒரே ரேட் தான் இதுல எந்த ஒரு குட்டினே செக்காரக்குடி குட்டி தானே ஆனா இறக்க கிடைக்குமா எப்படி பால் போடணும் பால் அந்த ஆட்டம் ஆட்டில மஞ்ச குட்டி தானே குட்டி உங்க எப்ப கட்டாவது கிடைக்குமா எப்பவும் கிடைக்கும் உங்க நம்பர் சொல்றீங்களானே நம்பர் சொல்லுங்க 98 குட்டி என்ன ரேட்டு வாங்கிருக்கீங்க என்ன ரேட்னா குடுப்பீங்க ரெண்டா குடுப்பீங்க கிடா குட்டியா பொட்டை குட்டியானே பொட்டை குட்டி இதுல என்ன காட்டு குட்டினு நாட்டு ஆடு வளர்த்த நல்லா வளரும் நல்லா வளரும் இந்த மாதிரி குட்டி உங்க எப்பனாலும் தேவை கிடைக்குமா எப்பலாம் வாங்கலாம் உங்க நம்பர் சொல்றீங்களா நம்பர் சொல்லுங்க 63 85 24 57 39 இந்த மாதிரி குட்டி எப்பனாலும் உங்க கிடைக்கும் கிடா குட்டி போட்ட குட்டி எப்பனா இதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் வாங்கலாம் ஆனா என்ன ரேட் நல்லா குடிப்பீங்க 24 ரூபா குடுப்பீங்க ஆனா இந்த குட்டி நீங்க கிடைக்கும் 40 ரூபாய்க்கு வளத்தை வச்சா 40 ரூபாய்க்கு விற்குமா கோயிலுக்கு விற்கும் கோயிலுக்கு இப்ப இட மதிப்பு பார்த்தா எவ்வளவு இருக்கும் 13-14 கிலோ வரும் இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படின்னா இருக்கு சம்பல் என்ன ஆனா 3 குட்டியும் சேர்த்து கேட்டா விலை கம்மியா குடுப்பீங்களா என்ன ரேட் என்ன 3 குட்டியும் சேர்த்து என்ன குடுப்பீங்க 10 ரூபா 10 ரூபா 3 குட்டியும் சேர்த்து குடுப்பீங்களா 3 கிடா குட்டியா பொட்டை குட்டியானே 2 கிடா ஒரு பொட்டை குட்டி என்னன்னு சார் உங்க நம்பர் மட்டும் சொல்றீங்களானே காண்டாக்ட் நம்பர் 824 74 11 கொடுத்துருவீங்க
இந்த மாதிரி குட்டி கொண்டு எப்போ கிடைக்குமாண்ணே? உங்க நம்பர் சொல்றீங்களாண்ணே? ஆ நம்பர் சொல்லுங்க. 97 86 54 80 18 சார். ஆனா ஆர்டர் என்ன தேட்டுனே? 21 ரூபா. கேள்வி 17 ரூபாய் கேட்க. குட்டி கிடா குட்டியா போட்ட குட்டியானே? ஒரு கிடா குட்டியோ போட்ட குட்டி. ஆடு எத்தனை பல்ல ஆடுனே? ஆறு பல்ல ஆடுனே. என்ன ரேட்னா ஃபைனலா குடுப்பீங்க? 19 ரூபா கொடுத்துருவீங்க என்ன சார்? உங்க போன் நம்பர் சொல்றீங்களாண்ணே? நம்பர் சொல்லுங்க. 94 862 50 352. என்ன ரேட்டுண்ணே? 5500 சொல்றீங்க. என்ன ரேட்டு நான் கேட்காங்க? 4.5 கேட்காங்க. என்ன ரேட்டு குடிப்பீங்க நீங்க? ஜோடி 10 ரூபா குடிப்பீங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் சொல்றீங்களாண்ணே? 812 8122 70 70 32 32 76 76. இந்த மாதிரி குட்டி உங்கள்ட்ட கரெக்டாக கிடைக்கணும்ண்ணா? ஆடு என்ன தேட்டுண்ணே? 26 ரூபாண்ணே. பொட்டாடு தானாண்ணே? பொட்டாடு தான் இப்படி இருக்குங்கண்ணே. பல்லு எத்தனை பல்லுண்ணே? பல்லு 6 பல்லுண்ணே. பல்லு 6 பல்லுண்ணே. என்ன ரேட்னா ஃபைனலாக கொடுப்பீங்க? 22 ரூபா. இடம் எத்தனை கிலோண்ணா இருக்கும்? 40 கிலோ இருக்குங்கண்ணே. ஆடு என்ன ரேட்டுக்குண்ணா வாங்கியிருக்கீங்க? எத்தனை வருஷம் கடாதான் இருக்கும் அது? 8 மாசம் கடாதான். என்ன பர்பஸுக்காக வாங்கியிருக்கீங்கண்ணே? காக்காலைக்காண்டி. காக்காலைக்காக வாங்கியிருக்கீங்க? கலர் நல்ல கலர் என்னண்ணே? வீட்டில் வந்து நாங்கள் 40 ஆடு இருக்கும். 40 ஆடுக்கு ஒரு கிடா போதுமாண்ணே? 40 ஆடுக்கு ஒரு கிடா. ஒரு கிடா போதுமாண்ணே? இது ரேட்டு நீங்கள் 12 ரூபா பரவாயில்ல எப்படின்னு? இல்லை ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான். தீபாவளி சீசன்னால கொஞ்சம் காசு கொஞ்சம் கூட தான் இருக்குண்ணே. ஆனால் கலர் எப்படி கலர்ண்ணே? கலர் வந்து செம்மரங்கண்ணே. சரிண்ணே சரிண்ணே. நல்ல ரகம் தானே? நாளைக்காண்டி நல்ல வளருண்ணே. சரிண்ணே சரிண்ணே. ஆனால் குட்டி ஒவ்வொன்று ரேட் என்ன சொல்கிறீங்க? என்னையா இது 4 ரூபாய்க்கு கேட்க ஐயா? சரிண்ணே 4 ரூபாய்க்கு கேட்க. என்ன ரேட் என்ன கொடுப்பீங்க? இதா 5000 ரூபாண்ணா கொடுப்போம். 5000 ரூபாண்ணா கொடுப்பீங்க? நல்ல பெரியமே. 5000 ரூபாண்ணா. என்ன தீவனம் கொடுத்து வளர்ப்பீங்க? தீவனம் வந்து நாங்க புல்லு புல்லு அவுத்தி குளம் அவுத்தி குளம் அவுத்தி குளம் சவுண்ட குளம் சவுண்ட குளம் எல்லா குளையும் போடுவோம். எல்லாம் கொடுத்து வளர்ப்பீங்க? ஆடு ஒவ்வொரு என்ன ரேட்டு வாங்கிருக்கீங்க? ஆடு ஒன்று 5 ரூபா. 5 ரூபா ரேட்டு பரவாயில்ல அப்படின்னு? இன்னைக்கு கம்மி தான். கிடா குட்டியா பொட்ட குட்டியானே? எல்லாம் எல்லாம் கிடா குட்டி தானே. மொத்தம் 4 குட்டி வாங்கிருக்கீங்க என்னண்ணே? வீட்டில் வேற ஆடு வளர்க்கீங்களாண்ணே? வீட்டில் செம்பிராடு. செம்பிராடு கிடக்குண்ணே. இந்த மாதிரி ஆடு உங்கள்கிட்ட கரெக்டாக கிடைக்குமாண்ணே? உங்கள் நம்பர் 19 40 67 67 74 74 84 இந்த மாதிரி குட்டி கேட்டால் உங்கள்கிட்ட கிடைக்கணும்ண்ணே? என்ன வாங்கியிருக்கீங்க? 1900 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க என்னண்ணே? கிடா குட்டியா பொட்ட குட்டியாண்ணே? கிடா குட்டி என்னண்ணே? பால் போட்டு வளர்க்கணுமாண்ணே? ஆமாண்ணே. எத்தனை நாளில் பால் போடுவீங்க? ரெண்டு மாதம் போட வேண்டியிருக்கணும். மயிலம்பாடி குட்டி ஜோடி 7 ரூபா சொல்றீங்க? நிலவரம் எப்படி கொஞ்சம் சும்மா இருக்கும். குட்டி ஒவ்வொன்று என்ன சொல்றீங்க? 9 ரூபா சொல்றீங்க. என்ன ரேட்னா குடிப்பீங்க? என்னண்ணா என்ன குடிப்பீங்க? 8 ரூபா 7 ரூபா குடிப்பீங்க என்னண்ணா? கிடா குட்டியா பொட்ட குட்டியாண்ணே? எல்லாமே கிடா குட்டி தானே? இனிமேல் கிடா குட்டி எப்போ கிட்டாலும் கிடைக்குமா உங்கள்கிட்ட? கிடைக்கும். உங்கள் நம்பர் சொல்கிறீங்களாண்ணே? 70 10 43 47 52. எப்போ இந்த குட்டினாலும் கிடைக்குமாண்ணே? 100 குட்டி கேட்டாங்க. 100 குட்டி கேட்டாலும் கிடையாது. ஜோடி 15 ஜோடி 15 கிடா குட்டியா பொட்ட குட்டியா? எல்லாம் எல்லாம் கிடா எல்லாம் கிடா குட்டி தான். என்ன ரேட்னா ஃபைனலாக கொடுப்பீங்க? 11 ரூபா 12 ரூபாண்ணா கொடுப்பீங்க என்ன? ஒரிஜினல் எட்டாபுரத்து குட்டி என்னண்ணே? பாக்குறியா இது வளர்த்த வளருமான? ரெண்டாயிரம் சொல்றீங்களா? என்ன ரேட் என்ன குடிப்பீங்க? ட்ரெயினும் 100 400.
நான் ஆடு ஒவ்வொன்று என்ன ரேட்னு சொல்கிறீங்க? பதினோருவா. பதினோருவாண்ணா. பல்லுல எப்படிண்ணே? பால் பல், இல்லை நாலு நாள் பல்லு. என்ன என்ன ரேட்னா ஃபைனலாக கொடுப்பீங்க? பத்து ஐநூறுரூவா கொடுப்போம். பத்து ஐநூறுரூவா கொடுத்துருவீங்கண்ணா. சென இருக்குமான ஆடு எல்லாம்? எல்லாம் சென ஆடு. ரெண்டாயிரத்தி இரநூறு. குட்டி ரேட் பரவாயில்லையா? அப்படின்னு சின்ன குட்டிக்கு, சின்ன குட்டிக்கு எந்த ரேட்டு? என்னண்ணே கிடா குட்டியா பொட்ட குட்டியாண்ணே? கிடா குட்டி. என்னண்ணே கிடா என்ன ரேட்டு தாத்தா? பதினஞ்சு ரூபா. என்ன ரேட்டு தாத்தா கொடுப்பீங்க நீங்க? அதான் வாங்கினது பதினஞ்சு ரூபா. வாங்கினது பதினஞ்சு ரூபா. இந்த வெள்ளையில இந்த குட்டி முற்ற குட்டி வந்து ஐயாயிரம். சரி, அதெல்லாம் குட்டி இருக்கானே அந்த ஆட்டுக்கெலாம்? அது குட்டி இல்லை. குட்டி இல்லை தானே? எத்தனை பல்லு ஆடுண்ணே அதெல்லாம்? இது வந்து ஆறு பல்லு. ஆறு பல்லு ஆடு. கிடலாம் ஒன்று என்ன தேட்டுண்ணே? அந்த குட்டி போயிட்டு இந்த மாதிரி குட்டி உங்கள்கிட்ட கேட்டால் கிடைக்கும். கிடைக்கும். நான் ஆடு என்ன தேட்டுன்னு சொல்கிறீங்க? என்ன ரேட்டுன்னா குடுப்பீங்க பதினோருவா கொடுப்பீங்க என்ன ரேட்டு பரவாயில்லையா அப்படின்னு ரேட்டு அதிகம் தானே குட்டி ஒன்று என்ன ரேட்டுண்ணே குட்டி ஒன்று ஆறு ரூபா குட்டி ஒன்று என்ன ரேட்டுண்ணே எட்டு ரூபா ரேட்டு சொல்கிறீங்க என்ன ரேட்டுங்கண்ணே கேட்காங்க ஜோடி இல்லை ஜோடி பதினாறு ரூபா கேட்காங்கண்ணே என்ன ரேட்டுன்னா குடிப்பீங்க பதினாறு ரூபா சொல்கிறேன் தம்பி பதினாறு ரூபா கொடுத்துருங்க என்ன ரேட்டுண்ணே குடிப்பீங்க பால் குடுக்க வேண்டியதுக்குமான ரேட்டு பரவாயில்லையா அப்படின்னு சென்னை அப்படின்னு அறுபத்தி